ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வாழைப்பூவின் பயன்கள் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூக்கள் இயற்கையின் படைப்பில் முக்கியமானவை பெண்கள் சூடிக்கொள்வதால் அவர்களது அழகை மெருகேற்றும் ஒரு பொருளாகவும் தமிழர்களின் விழாக்களில் முக்கிய இடம் பிடிக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது இவை எல்லாவற்றையும் விட பூக்கள் நம் நோய் தீர்க்கும் மருந்தாகும் காக்கும் கவசமாகவும் பயன்படுகின்றன அந்த வகையில் நம் ஆயுளை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணங்களைக் கொண்டது வாழைப்பூ. இதன் மகத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் குலை வாழை தலைமகளோடு ஒப்பிடுகிறார்கள் தமிழர்கள் அப்படியென்றால் எந்த அளவுக்கு நமக்கு வாழைப்பூ பயன்படுகிறது என்பது தெல்ல தெளிவாக விளங்கும் வாழையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன் தரக்கூடியவை குறிப்பாக வாழைப்பூ அதிக பயன் தரக்கூடியது இன்றைக்கு மனித குலத்தை வாட்டும் நோய்களுள் சர்க்கரை நோயும் ஒன்று இந்த சர்க்கரை நோய் வந்தவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அத் அத்துடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் வலு வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு மலம் வெளியேறும் போது கூடவே இரத்தமும் சேர்ந்து வெளியேறும் இதற்கு மருத்துவத்தில் இரத்த மூலம் என்று பெயர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் இருமுறை இதை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் விரைவில் குணமாகும் வாட்டி வதைக்கும் வெயிலால் பலருக்கு உடல் சூடு ஏற்படும் சிலருக்கு இயற்கையிலேயே உடல் சூடாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாழைப்பு வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து அதனுடன் சிறிது நெய் சேர்த்து வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணியும் அதேபோல் இப்போது உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளால் பலரையும் பாதித்திருக்கும் பிரச்சனை அஜீரண கோளாறு இதனால் வயிற்றுக்கடுப்பு சீத கழிச்சல் ஏற்படும் இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் சீரகம் மிளகு தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் பெண்களுக்கு வாழைப்பு பெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் கர்ப்பப்பைக்கு வாழைப்பு மிகவும் நல்லது மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு உண்டாகும் அப்போது அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பகுதியளவு எடுத்து நறுக்கி சாறு பிழிந்து அதனுடன் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் இரத்தப்போக்கு கட்டுப்படும் அதோடு உடல் அசதி வயிற்று வலி சூதக வலி குறையும் நாளடைவில் மறையும் அதேபோல் பெண்களுக்கு ஏற்படும் மற்றொரு பிரச்சனை வெள்ளைப்படுதல் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் எனவே இத்தகைய பிரச்சனை உள்ளவர்கள் இதை நல்ல பக்குவத்தோடு ரசம் செய்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் வெளியேறிவிடும் வாழைப்பூ ரசம் சாப்பிட்டு வர வறட்டு இருமலும் மறைந்துவிடும் அதேபோல் கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிற்றாமனுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி எரிச்சல் உள்ள பகுதியில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் குணம் கிடைக்கும் வாரம் இரண்டு முறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் உடல் பலம் பெறும் சிலர் குழந்தையின்மையால் மிகுந்த மனவேதனைக்கு ஆட்படுவர் அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேர் கிடைக்கும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி நம் ஆயுளையும் வாழையடி வாழையாக அதிகரிக்க செய்யும் வாழைப்பூ நமக்கு கிடைத்த அதிசயமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ